हेलो चिल्ड्रन, इनके एक्सरसाइज 2.2 सम नंबर 1 பார்க்க போறோம். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 பவர் n கேன் எண்ட் வித் டிஜிட் 6. சோ n ஓட வேல்யூ எந்த மாதிரி கொடுக்கும்போது 4 பவர் n ஓட வேல்யூ வந்து எண்டிங் டிஜிட் வந்து 6 ஆ கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. எண்டிங் டிஜிட் அப்படினா அதோட ஒன்ஸ் பிளேஸ், அதோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து 6 ஆ கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. சோ n ஓட வேல்யூ எந்த மாதிரி இருந்தா 4 பவர் n ஓட வேல்யூ வந்து एंडिंग डिजिट 6 ஆயிருக்கும் அப்படினு கேக்குறாங்க. நம்ம என்னோட வேல்யூஸ் ஒவ்வொன்னா கொடுத்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து n 1 அப்படினு கொடுக்கும்போது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிருக்காங்க இல்லையா? வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னு சொல்லும்போது 1 ல நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் फ्रॉम 1ங்கறதனால n ல இருந்து என்னோட வேல்யூ வந்து 1 ல இருந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம். சோ 4 பவர் 1 ன்னு கிடைக்கும். 4 பவர் n, n க்கு பதிலா நம்ம 1 ன்னு கொடுத்தோம்னா 4 பவர் 1. 4 பவர் 1 னா 4 into 1. 4 4 ones are 4. ஓகே, அடுத்து வந்து 4 வந்து 1 டைம் அப்படினு எழுதுறது தானே 4 பவர் 1 னா. அடுத்து n is equal to 2 அப்படினு கொடுக்கும்போது 4 ஸ்கொயர்ட் அப்படினு அர்த்தம். சோ 4 ஸ்கொயர்ட் அப்படினா 4 into 4 and that is equal to 4 4s are 16. சோ 4 பவர் 4 4 பவர் 1 அப்படினு சொல்லும்போது அது அதோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து 4 னு இருக்கு. அதோட எண்டிங் டிஜிட் வந்து 6 கிடையாது இல்லையா? அடுத்து 4 ஸ்கொயர்ட் னு போடும்போது அதோட ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து 6 னு கிடைச்சிருக்கு. அதோட எண்டிங் டிஜிட் வந்து ஒன்ஸ் பிளேஸ் தான். சோ எண்டிங் டிஜிட் 6 னு கிடைச்சிருக்கு. சோ இதுல வந்து நமக்கு எண்டிங் டிஜிட் 6 னு கிடைச்சிருக்கு. அடுத்து n equal to 3 னு கொடுத்து பார்க்கலாம். So 4 cube na artham n ku badala nama 3 podumbodhu 4 cube and that is equal to 4 cube appadina 4 into 4 into 4 that is equal to 4 4s are 16 16 4s are 64 ipo nammalku ending digit vandu 6 illa adhaadu ones place vandu 6 kadaiyadu adutha n equal to 4 nu koduthu paakalam adhaadu 4 power 4 that is equal to 4 vandu 4 times multiply pandradhu nu artham illaya so 4 into 4 into 4 into 4 னு பண்ணும்போது இது வரைக்கும் 4 4s are 16 16 4s are 64 64 4s are அப்படினு சொல்லும்போது 4 4s are 16 1 4 6 are 24 25 சோ 256 இப்போ நமக்கு எண்டிங் டிஜிட் வந்து 6 னு கிடைச்சிருக்கு. அதாவது ஒன்ஸ் பிளேஸ் வந்து 6 னு கிடைச்சிருக்கு. அதாவது எப்பலாம் நமக்கு வந்து எண்டிங் டிஜிட் ஒன்ஸ் பிளேஸ் வந்து 6 னு கிடைச்சிருக்கு அப்படினா என்னோட வேல்யூ வந்து ஈவன் நம்பர்ஸா இருக்கும்போது 2 4 அந்த மாதிரி வரும்போது எல்லாம் நமக்கு எண்டிங் டிஜிட் 6 னு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ அதுதான் நம்ம எழுத போறோம். So when the value of n is even, we will get the 4 power n value as ending digit 6. So when the values of n is even number, 4 power n can end with the digit 6. That's all. இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? So இப்ப m, n ரெண்டுமே வந்து ஒரு natural number ஆ இருக்கும்போது எம்மோட வேல்யூ எந்த மாதிரி இருக்கும்போது 2 பவர் n into 5 பவர் m ஓட வேல்யூ வந்து n's in 5 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது இப்போ 2 பவர் n ஓட ஆன்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பவர் n என்னுக்கு வந்து என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்கும்போது 2 பவர் n ஓட வேல்யூ என்ன மாதிரிலாம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் n is equal to 1 கொடுக்கும்போது 2 பவர் 1 is equal to 2. அடுத்து n is equal to 2 கொடுத்தோம்னா 2 power 2 is equal to 2 into 2 and that is equal to 4. N is equal to 3 kudukkumbodhu 2 cube and that is equal to 2 cube na 2 into 2 into 2 and that is equal to 2 2s are 4, 4 2s are 8. N equal to 4 kudukkumbodhu 2 power 4 is equal to 2 power 4 na 2 vandhu 4 times multiply pandradhu nu artham illaya. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So ellame namakku vandhu even numbers ah dhaan kidaikudhu. சோ எண்ணுக்கு வந்து ஆட் நம்பர் கொடுத்தாலும் சரி எண்ணுக்கு வந்து ஈவன் நம்பர் கொடுத்தாலும் நம்மளோட ஆன்சர் வந்து எல்லாமே ஈவன் நம்பரா தான் கிடைக்குது. சோ தி வேல்யூ ஆஃப் 2 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன். சோ தி வேல்யூஸ் ஆஃப் 2 பவர் n வந்து எப்பவுமே ஈவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ 5 பவர் n m. சோ m க்கு என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்கும்போது 5 பவர் m வந்து என்ன மாதிரிலாம் வேல்யூஸ் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். m இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? m is equal to 1 கொடுக்கும்போது 5 பவர் 1 is equal to 5. அடுத்து m equal to 2 கொடுக்கும்போது 5 squared that is equal to 5 into 5 that is 5 5 is 25. அடுத்து m equal to 3 கொடுக்கும்போது 5 cube and that is equal to 5 வந்து 3 times multiply பண்றது இல்லையா? So 5 5 is 25, 25 into 5 is 125. So எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 ல தான் எண்ட் ஆகுது. So m is equal to 4 கொடுக்கும்போது 5 power 4 is equal to 5 into 5 into 5 into 5. So இது வரைக்கும் multiply பண்ணும்போது 125 into 5 பண்ணும்போது 25
டூ ஃபைவ் டூஸ் ஆர் டென் டுவெல் ஒன் ஃபைவ் ஒன்ஸ் ஆஃப் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ அதுவும் வந்து ஃபைவ்ல தான் எண்ட் ஆகுது. ஸோ எம்மோட வேல்யூஸ் வந்து ஆட் ஈவன் எதுவாக இருந்தாலும் ஃபைவ் பவர் எம்மோட வேல்யூ வந்து எப்போவுமே ஃபைவ்ல தான் எண்ட் ஆகுது. ஸோ திட் இஸ் ஆட். ஸோ த வேல்யூஸ் ஆஃப் ஃபைவ் பவர் எம் இஸ் ஆல்வேஸ் ஆட் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் ஃபைவ். எப்போவுமே வந்து ஃபைவ்ல தான் எண்ட் ஆகுது. ஃபைவ் பவர் எம்மோட வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எம்முக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது ஃபைவ்ல தான் எண்ட் ஆகுது. ஆனால் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம்மோட வேல்யூ எப்போ ஃபைவ்ல எண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர், ஸோ இதில் வந்து என்ன வேல்யூ நம்ம கிடைச்சாலும் அது வந்து ஈவன் நம்பராக இருக்குது. இதில் நமக்கு பவர் எம்முக்கு வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் அது வந்து எண்ட் ஆகுறது வந்து ஃபைவ்ல எண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு, டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம்மோட வேல்யூ வந்து எதில் எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் எண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈவன் நம்பர் கூட இந்த ஃபைவ் பவர் சம்திங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபைவ் டேபிளே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ், ஃபைவ் டூஸ் ஆர் டென், ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன், ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபைவ் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அது எண்டாகிறது வந்து ஜீரோவில். ஃபைவ் கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அது எண்டாகிற டிஜிட் வந்து ஜீரோ. ஃபைவ் கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எண்டாகிற டிஜிட் ஜீரோ. அப்போது ஃபைவ் கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எண்டாகிற டிஜிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ தான் கிடைக்குது. ஸோ அதே போல் தான் இங்கேயும் இதுலேயும் எண்டாகிற டிஜிட் ஃபைவ்னு கிடச்சது இல்லையா. ஸோ இதுக்கு பவர் என்னவாக இருந்தாலும் அதோட எண்டாகிற டிஜிட் ஃபைவ், அது கூட ஒரு ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஜீரோவில் தான் எண்டாகும். அவங்க ஃபைவ்ல எப்போ எண்டாகும்னு கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வேல்யூவே கிடையாது. எம்முக்கு எந்த பவர் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது ஃபைவ்ல எண்டாகிறதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக அது ஜீரோவில் தான் எண்டாக போகுது. ஸோ டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம் இஸ் ஆல்வேஸ் ஈவன் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் ஜீரோ. அதுக்கடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய ஆன்சர் கொண்டு வரோம். டூ பவர் என் இன்ட்டு ஃபைவ் பவர் எம் கேன் நாட் எண்ட் வித் ஃபைவ் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் எம். ஸோ எம்முக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக ஃபைவ்ல எண்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. தட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.